2021 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வேலூர் மாவட்டம் தேமுதிக அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி ஆலோசனை கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி ஆலோசனை கூட்டமானது ஒடுக்கத்தூர் அரசினர் உயர்நிலைப் பள்ளி எதிரே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னதாக ஒடுக்கத்தூர் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலை, கர்ம வீரர் காமராஜ் சிலை, அண்ணா சிலைக்கு ஒடுக்கத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்று கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் மாவட்ட கழக துணை செயலாளர் எஸ் எம் கலைஞர் தலைமையில் அணைக்கட்டு மேற்கு ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரை ஆற்றினார். வேலூர் ஒன்றிய செயலாளர் ப. கௌதமனன், அணைக்கட்டு நிகழ்ச்சி ஒன்றிய கழக செயலாளர் எஸ் ஆர் வாசு, அணைக்கட்டு தெற்கு ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன், பள்ளிக்குண்டா பேரூராட்சி கழக செயலாளரும் ஒடுக்கத்தூர் பேரூர் கழக செயலாளருமான நேகதுரி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில கழக தேர்தல் பிரிவு செயலாளர் வி எஸ் மணிகண்டன், வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே பி பிரதாப், வேலூர் புறநகர் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் ஸ்டேஜே பெருமாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். உயர்மட்ட குழு உறுப்பினர் எம் சி சேகர், மாவட்ட கழக அவைத்தலைவர் பாலமுருகன், மாவட்ட கழக பொருளாளர் பொன் தனசீலன், மாவட்ட கழக துணை செயலாளர்கள் குடியாத்தம் ரமணி, ரஞ்சித்குமார், கலைவாணி, சந்திரவேலு, பொதுக்குழு உறுப்பினர் எஸ் கே பிரபு முரளி மற்றும் அணைக்கட்டு மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் ஆர் பாஸ்கர், வேலூர் ஒன்றிய நிர்வாகிகள், கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள், அணைக்கட்டு மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள், அணைக்கட்டு தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள், பள்ளிக்குண்டா பேரூராட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்தனர். கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகள் வரும் தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிகப்பெரிய வெற்றியடைய கிராமம் கிராமமாக சென்று தெருமுனை பிரச்சாரங்கள் மேற்கொள்ள வேண்டும், கிளைக்கழக நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும், அவர்களிடம் பூத் கமிட்டி போன்ற அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.